அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. உங்க மனசு கண்களில் இருக்கு. இப்போ கண்ணை மெதுவா திறந்து அந்த அட்டையை பாருங்க. அந்த அட்டை வெள்ளை அட்டை, மையத்தில் கருப்பு. நல்ல மெதுவா பார்க்கணும், கூர்ந்து பார்க்க வேண்டாம், சாதா பார்வை பார்த்துட்டே இருக்கு. மெதுவா அந்த கரும்புள்ளியை பாருங்க, முடிந்த அளவுக்கு கரும்புள்ளியை மட்டும் பாருங்க. கரும்புள்ளியை மட்டும் பார்க்கணும். இப்போ மெதுவா கண்ணை ஏதாவது ஒரு பக்கம் கரும்புள்ளியிலிருந்து விலக்கி பாருங்க, மெதுவா விலக்கி பாருங்க. ஏதாவது வெளிச்சம் தெரியுதான் பாருங்க. மீண்டும் கரும்புள்ளி, கரும்புள்ளி பார்த்துட்டே இருக்கிறோம். கண்ணில் ஏதாவது எரிச்சல் வந்தால் கண்ணை மூடிட்டு அப்புறம் தரீங்க. எரிச்சல் வரல அப்படின்னு சொன்னால் கரும்புள்ளியே பாரு. மீண்டும் கரும்புள்ளியிலிருந்து பக்கவாட்டில் கண்ணை நகர்த்தி பாருங்க. வெளிச்சம் தெரியுதான் பாருங்க. ஒரு டார்ச் லைட் அடிச்சது மாதிரி தெரியும். நல்லா தெரிஞ்சதுன்னா மீண்டும் கரும்புள்ளி, கரும்புள்ளி. இப்போ இந்த கரும்புள்ளி 100க்கு 100 கருப்பாக இருக்குதா, கொஞ்சம் ஆஷ் கலராக மாறுதான்னு பாரு, சாம்பல் நிறமாக மாறுதான்னு பாரு. அது மாறவும் கட்டாயம் இல்லை, மாறுதான்னு பாரு. கரும்புள்ளி மீண்டும் பக்கவாட்டில் வெள்ளை அட்டையை பாருங்க. வட்ட வடிவத்தில் ஒரு வெளிச்சம், தலையெல்லாம் ஆட்டக்கூடாது. நல்ல முறையில் பார்த்துட்டீங்கன்னா மீண்டும் கரும்புள்ளி, அந்த கருமை கொஞ்சம் லைட்டா மாறுதான் பாருங்க, சாம்பல் நிறத்துல. சரி, அவ்வளவுதான். வாழ்க்கை வளமுடன். போதும், ரொம்ப நேரம் பார்க்க கூடாது. இந்த அட்டையை அப்படியே கொண்டு நீங்க கையில வச்சுட்டு போகும்போது இந்த டீ பாயில வச்சுட்டு போகணும், இது வீட்டுக்கு கொண்டு போக கூடாது. ஏன்னு கேட்க கூடாது. இப்ப நாற்காலியில் உட்காந்து இதை பற்றிய விளக்கம் 9 மணி செக்ஷன்ல நம்ம பார்க்கலாம். ஏன்னா இது காலையில இந்த நேரத்தில் தான் பண்ணணும். முடிஞ்சா அப்படியே அந்த அட்டையை பக்கத்தில் உள்ள 4-5 அட்டையை சேர்த்து வச்சுடுங்க கையில், வேற ஒரு ஆள் கையில் அப்படி கொடுத்து.
வாழ்க வளமுடன். பாத்தீங்களா வாழ்க, பாத்தீங்களாமா? சரி, பரவாயில்ல, எல்லாரும் உட்காரு. ஒரு ரெண்டு நிமிஷம் கண்களை மூடி தன் உணர்வுக்கு வரணும். தன் உணர்வு, எண்ணங்களிலிருந்து முழுமையாக விடுபட்டு தன் நிலையில், தன் உணர்வில் அடக்கமுற்று எண்ணங்களிலிருந்து விடுபட்டு முழுமையாக விடுபட்டு தன்னில் தானாய், தான் அதுவாய் வாழ்க வளமுடன். போதும், கொஞ்சம் ஃபியூ செகண்ட்ஸ் இஸ் எனக்கு. நமது புலன்கள் தோற்றத்தை தான் பார்க்கும், தன்மையை தான் உணர்ந்து பார்க்கும். அதுக்கு மேலே அந்த ஊடுருவி செல்லக்கூடிய ஒரு தரம் மனதுக்கு இல்லை. மெல்ல நின்று குடைந்து நீராடார், அந்த குடைந்து, அது ஆங்கிலத்தில் பெனிட்ரேட்டிவ் மைண்ட் என்று சொல்லுவாங்க. பெர்ஸ்பிகாசிட்டி, பெனிட்ரேட்டிவ் மனதுக்கு, ஏன்னா மனம் சிதறக்கூடியது. புலன்கள் வாயிலாக என்ன செய்யுது? பார்க்குது, பார்க்குற நேரத்திலே கேட்குது, சாப்பிட்டுட்டு இருக்குது. டிவி பார்க்கும்போது பாருங்க, படமும் பார்க்குறோம், பாட்டையும் கேட்குறோம், பக்கோடாவையும் சாப்பிட்டு. அப்போது தொடர்ந்து நம்ம மனம் என்ன ஆகிட்டு இருக்கு? ஐந்து புலங்கள் வாயிலாக செதறிக்கிட்டே இருக்கு, அதில் தான் பழகிட்டோம். இப்போ தியானம் பண்ணி என்ன பண்ணுறோம்? செதற மனசை குவிய வைக்கிறோம், கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். ரிஃப்ராக்ஷன் இருந்து கான்சென்ட்ரேஷன், குவிய வைக்கிறோம் கண்களை மூடி பூர்வ மத்தியில். அங்கு என்ன கிடைக்குது? அழுத்தம். அழுத்தம் என்பது பஞ்சபூதங்களில் மகா ஆகாசத்தினுடைய பண்பு. காற்று ஓசை, நெருப்பு வெளிச்சம், நீர் சுவை, மண் வாசனை. அப்போ மகா ஆகாஷ் என்பது மற்ற நான்கு பௌதிக பிரிவுகளுக்கும் மூலமாக இருக்கக்கூடியது. அந்த முதல் தத்துவத்தை அழுத்தமாக உணரும். அப்போ எடுத்த உடனே மனசை என்ன பண்ணுறோம்? சத்தத்துக்கு கொண்டு போகல. கோயிலில் என்ன பண்ணுறாங்க பாருங்கள், பஞ்சபூதங்களுக்கு உணர்வு கொடுப்பாங்க. கோயிலில் மணி அடிப்பாங்க, ஒரு பக்கம் சங்கு ஊதுவாங்க, அங்கே வாசனை தெரிவித்து போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா எல்லாம். அப்போ நம்ம மைண்ட் என்ன ஆகிடும்? நின்றோம். அட் ஏ டைம் வேகமாக பஞ்சேந்திரியங்களில் மனம் நிற்காது. ஸோ கான்செப்ட், எல்லா மார்க்கத்தினுடைய கான்செப்ட், செதறுகிற மனதை குவிய வைக்கும். இப்போ மனம் குவிஞ்சிருச்சுன்னா அதனுடைய திறமை என்ன? ஜஸ்ட் லைக் அன் ஏரோ. ஏரோ எப்படி இருக்கும்?
இப்போ இந்த பேப்பர் இருக்கு, நான் எடுத்து இப்படி வீசினா ஒரு அஞ்சு அடி போய் விடும். இதே இந்த ஸ்கூல்ல படிக்கும் ஏரோ பண்ணி இந்த பொம்பளை பிள்ளைங்க முதல அடிப்பாங்க, நல்லா அடிச்சிருக்கேன், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏரோ மாதிரி பண்ணிட்டு அடிச்சா என்ன ஆகும், அப்படி ஸ்வைன்னு போய்விடும். எதனால அது கூர்மையாகிட்டோம், பேப்பரை ஜஸ்ட் லைக் என் ஏரோ. அது மாதிரி மைண்ட் என்ன பண்றோம், இப்போ குய்ய வைக்கிறோம். இப்போ அதுக்கு என்ன தகமை கிடைக்குது, ஏரோ ஃபாஸ்ட் அட்ச பாயிண்ட். அந்த கூர்மை என்ன செய்ய, இப்படி இப்படிலாம் போகாது, சைன்னு தான். அது மாதிரி மைண்டுக்கு வந்துருச்சுன்னா மனசுக்கு என்ன தகமை கிடைச்சிச்சு, பெனிட்ரேட்டிவ், ஊடுருவி போகக்கூடிய நுண் மான் நுழை புலன்னு வள்ளுவர் சொல்லுவார். நுண் மான் நுழை புலன். இப்போ நமக்கு ஒரு புதிய புலன் கிடைக்குது, ஐந்து புலனை தவிர ஒரு புலன், மனம் என்ற புலன். அதனுடைய தகமை என்ன, நுண். நுண் என்றால் நுணுகி, வார்த்தை என்ன, சின்னதா நுணுகி நுணுகி நுணுகி. நுண் மான், மாண்பு மிகுந்த. நுழை பெனிட்ரேட்டிவ் புலன் மைண்ட். இப்போ நமக்கு அந்த தகமை கிடைச்சாச்சு, இனி இந்த மனசை எங்க ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, நேற்று சொன்னோம், நேற்று என்ன கையில் கொடுத்து, ஏதோ கொடுத்தோமா, மலர் ஏதோ கொடுத்தோமா, இல்லை நேற்று முடித்தாரோ. சரி, நீங்கள் வீட்டில் போய் பண்ணிவிடுங்க, ஒரு சின்ன மல்லிகை போட்டு பூ எடுத்து கையில் வச்சுருங்க. ஜஸ்ட் ஹாவ் ஏ லுக் வித்தவுட் தாட்ஸ். கண்டிஷன் என்ன, ஆ இது மல்லிகை தானே, எல்லாம் வாசனையாக இருக்க, இப்போ மைண்ட் என்ன ஆயிடுச்சு, டைவர்ட் ஆகுது. இப்போ நுண்மான் அப்படின்னா எந்த எண்ணங்கள் இல்லாமல் சும்மா அப்படி பார்க்கும், பார்த்தீங்கன்னா கண்ணு தான் பார்க்குது, மைண்டு போகல, அறியாமல் என்ன பண்ணுன்னு தெரியுமா, பெனிட்ரேட் பண்ணிடும், உள்ளே போயிடும். அப்படியே பார்த்துட்டே இருந்ததுன்னா பார்த்து பார்த்து பழகுங்க, நீங்கள் ஊரில் போய் ரெண்டு மாதம் மூணு மாதம் தெரசில் ஒரு ரெண்டு வாட்டி, ஆனால் மார்னிங் இஸ் பெட்டர். பார்த்துக்கிட்டு ஒரு நாள் வரும், பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, மலர் காணாமல் போயிடும், மலர் இருக்காது. இப்போ ஒரு சிலர் சொன்னாங்க, சத்தம் கேட்டுச்சு சார், அப்புறம் கேட்கல சார், யாரோ ரெண்டு மூணு பேர் சொன்னீங்க, காணாமல் போயிடுச்சு சத்தம். அப்போ உங்கள் மைண்ட் என்ன ஆயிடுச்சு, பெனிட்ரேட் பண்ணால் உள்ளே என்ன இருக்குது, மலருக்குள்ள வெளி, வெளிக்குள்ளே என்ட்ராயிடுச்சு. அப்போ அங்கே ஏது மலர், சரி ப்ராக்டிக்கலாக இப்படி பார்ப்போம். ஒரு சின்ன குன்று, குன்றுக்கு மேலே நின்று, இப்போ எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே தென்னை மரம் தான், டிஸ்ட்ரிக்ட் பூரா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் பூராமே தென்னை மரம் தான். அங்கங்கே சின்ன சின்ன குன்றுகள் இருக்கும், அந்த குன்றில் ஏறி பார்த்தீங்கன்னா அந்த தென்னை மரங்கள்லாம் எப்படி காட்சி அளிக்கும், ஒரு பச்சைப்பட்டு விரிச்ச மாதிரி காட்சி அளிக்கும். அதுக்கு என்ன பேர், ஒவ்வொரு என்ன சொல்லுங்க, தோப்பு. தோப்புங்கிற வார்த்தை எப்படி வந்ததுன்னா தொகுப்பு, தென்னை மரங்களில் இப்போ ஒரு தோப்பு, எத்தனை தோப்பு, ஒரு தோப்பு பார்க்குறோம். குன்றுலேருந்து இறங்கி வரோம், தோப்புக்குள்ளே போகிறோம். இப்போ தோப்பு தெரியுமா, மரங்கள் தெரியுமா, மரங்கள் தெரியும். ஏன்னா நீங்கள் எங்கே போயிட்டீங்க, தோப்புக்குள்ள பெனிட்ரேட் பண்ணிட்டீங்கன்னு சொல்ல வர, இதை நீங்கள் பெனிட்ரேட் பண்ணிட்டு போனீங்கன்னா ஆப்பிள் பழத்தை காணாது போயிடும். அப்போ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் சில உண்மைகள் தெரியும். அப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் டைம் செலவுப்படணும், செய்து பார்க்கணுங்கிற எண்ணம் வரணும். ஏன்னா மறுச்சியெல்லாம் டிப்ஸ்க்கு லைட்டாக கொடுத்து